ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எஸ்பிஓ வந்து எப்போ நியூ பிளான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி அந்த நியூ பிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக் பிளான் அண்ட் ப்ரீமியம் பிளான் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அண்ட் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிசனை பார்த்துட்டு இதில் எதில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பமோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ இருந்து உங்களுக்கு இந்த லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நியூ பிளான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிகமான ஏர்னிங்ஸை தரக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளானை பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் கொஞ்சம் கிளியராக வந்து கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், ஒன்ஸ் உங்களுக்கு வித்ரா எவ்வளோ நாளில் வந்து வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இம்மீடியட்டாக நம்ம ஹாய் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஓவில் வந்து பேசிக் பிளான் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த பேசிக் பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அண்ட் இதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பெர் மந்த் சேலரி வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ பேசிக் பிளான், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விதமான பிளான்ஸ் இருக்குது. ஸோ சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேசிக் பிளானில் வந்து ஜாயின் பண்ணுற பர்சனாக இருக்கீங்கன்னா பேசிக் பிளான்லேயே தான் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? பேசிக்லேருந்து நீங்கள் ப்ரீமியம்க்கெலாம் வந்து உங்களால் போக முடியாது. ஸோ அதை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இப்போது நீங்கள் இந்த பேசிக் பிளானில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேக்கேஜிங் ஃபீஸ், அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபீஸ். ஸோ 3500 ரூபாய் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் ஆவீங்கன்னா சில்வர் பிளானில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற போகிறீங்க, சரிங்களா? ஸோ இந்த சில்வர் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து 1500 ரூபீஸ் வந்து சேலரி அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஜாயினிங் ஃபீஸ் வந்து 3500, உங்களுக்கு மந்த்லி வந்து சேலரி வர போகிறது வந்து 1500 ரூபீஸ் பெர் மந்த்துக்கு வரும், சரிங்களா? இதுதான் வந்து ஜாயினிங் பிளானு பேசிக் பிளானில். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ வீடியோ ஒரு நாளைக்கு வாட்ச் பண்ணுவீங்கன்னா வெறும் 5 வீடியோ மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த 5 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டெய்லி வந்து 50 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சில்வர் பிளானில் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் இந்த சில்வர் பேசிக் பிளானில் வந்து இருக்கீங்க. இதிலேருந்து நீங்கள் கோல்டு பிளானுக்கு வந்து மாறணும் அப்படின்னா அமௌண்ட் எல்லாம் பே பண்ணி நீங்கள் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பிளானும் இதில் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 5 டைரெக்டான ரெஃபரல்ஸ் கொடுத்தா மட்டும் போதும், ஓகேங்களா? எந்த பிளானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வந்து சில்வர் பிளான், அதாவது உங்களுக்கு கீழே பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணாலும் சரி, ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணாலும் சரி, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். வெறும் 5 பேர் வந்து நீங்கள் டைரெக்டாக ரெஃபரல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து கோல்டு பிளானுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். எந்த விதமான பணமும் பே பண்ணாமல் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு சேலரி வந்து 6000 ரூபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த கோல்டு பிளானுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை வித்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு 0% தான் வந்து டிடக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? அதாவது நீங்கள் இப்போ 6000 ரூபா வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணுறீங்க, ப்ளஸ் உங்களுக்கு கீழே உள்ள டீம் மெம்பர்ஸ் மூலமாக ஒரு 4000 ரூபா, டோட்டலாக ஒரு 10000 ரூபா நீங்கள் கோல்டு பிளானில் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 10000 ரூபா வித்ராவல் பண்ணும்போது அப்படியே தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். அதுலேருந்து 1 பைசா கூட இவங்க வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சில்வர் பிளானில் இருக்கும்போது நீங்கள் 1500 ரூபீஸ் வித்ராவல் போட்டிங்க அப்படின்னா அதில் 20% உங்களுக்கு வந்து அட்மின் சார்ஜ் எடுத்துகிட்டு அது போக பேலன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் சில்வர் பிளானில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 20% வந்து கம்பல்சரி டிடக்ஷன் இருக்கும். அதுலேருந்து ஒரு 5 பேரை நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் கோல்டு பிளானுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மின் சார்ஜ் வந்து 0% ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு சேலரியும் வந்து அதிகமாகும். இந்த கோல்டு பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வீடியோ தான் ஷோ ஆகும். ஒரு வீடியோக்கு 25 ரூபீஸ் அப்படிங்கிற கணக்கில் வரும். அது போக எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒர்க்கு பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆர்டிக்கல் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அதாவது இமேஜ் மாதிரி வந்து வரும், அதை நம்ம அப்படியே ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 ஆர்டிக்கல் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்டிக்கலுக்கு 5 ரூபாய் அப்படின்னு வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்டு பிளானில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த 2 விதமான வேலையும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேசிக் பிளானில் 3வதாக இருக்கக்கூடியது வந்து டைமண்ட் பிளான். இந்த டைமண்ட் பிளானுக்கு நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து 15 ரெஃபரலை நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து
3500 பே பண்ணி சில்வர் பிளானில் இருக்கீங்க. ஸோ டைரெக்டாக 15 பேரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே டைமண்டுக்கு போய்க்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து 5 பேர்த்தை கொடுத்துட்டு கோல்டில் வந்துடுறேன், கோல்டில் வந்துட்டு நான் டைமண்டுக்கு போனோம்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 10 பேரை கொடுக்கணும். ஏன்னா டோட்டலாக நமக்கு கீழே வந்து 5 பேர் வந்து இருக்கணும் இல்லையா, சரிங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இங்கே வந்து பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 15 பேரை நீங்கள் வந்து டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைமண்டுக்கு வந்து போயிடலாம். அண்ட் இந்த டைமண்டுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து 13,500 ரூபீஸ் 13,500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயுமே உங்களுக்கு அட்மின் சார்ஜ் வந்து 0% தான். ஸோ எந்த விதமான டிடெக்ஷனும் பண்ண மாட்டாங்க. இதில் நீங்கள் 3 விதமான வேலை வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ வாட்சிங் வந்து பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் தான். ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு 55 ரூபீஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. தென் ஆர்டிக்கல் ரீட் பண்ண போகிறீங்க. 15 ஆர்டிக்கல் ஒரு நாளைக்கு, ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் 5 ரூபா. அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த வேலையும் சேர்த்து நீங்கள் இந்த டைமண்ட் பிளானில் பார்க்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு 10 சர்வே உங்களுக்கு வரும். ஒவ்வொரு சர்வேக்கும் 10 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோதான் வித்தியாசம், ஓகேங்களா? ஸோ இந்த மூணுதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது வீடியோ வாட்சிங் ஒரே மாதிரி இருக்கும். பட் அடுத்தடுத்த பிளானுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த சேலரி லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வேலை கொஞ்சம் அதிகமாக வரும். இவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ சில்வர் பிளானில் இருந்துட்டு நீங்கள் எந்த பிளானில் வேணாலும் நீங்கள் உங்களுக்கான ரெஃபரலை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ். அதாவது இப்போ நீங்கள் பேசிக் பிளானில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே யாராவது பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 200 ரூபீஸ் ரெஃபரல் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அல்லது ப்ரீமியமில் யாராவது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 500 ரூபீஸ் உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 இமெயில் அக்கௌண்ட் சர்வீஸ் அண்ட் 5 GB கிளவுட் ஸ்டோரேஜ் ஃபார் 2 இயர்ஸ் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு புரியாமல் தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸை அடுத்தடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட் தான் வந்து கொடுப்பாங்க. பட் எஸ்பிஓ கம்பெனியில் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு இமெயில் அக்கௌண்ட் சர்வீஸும் 5 GB கிளவுட் ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது என்ன ப்ராசஸ், இது எதுக்காக நமக்கு வருது அப்படின்னா ஃப்யூச்சருக்காக தான் நமக்கு இதை கொடுக்குறாங்க. இதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்புறம் தான் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ஆப்ஷனை பை பண்ணி மட்டும்தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. And after join, get 1 month bonus salary free within 4 working days. So, நீங்கள் இப்போ சில்வர் பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 3,500 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு வித்தின் உங்களுக்கு ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 1,500 மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. இது ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? அதே ப்ராசஸ் தான் இப்போயும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கனரா பேங்க் அக்கௌண்ட்டை இந்த மாதிரிலாம் வந்து வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்கன்னா வித்தின் உங்களுக்கு 3 to 4 டேஸ்க்குள்ளேயே வந்துடும். அதர் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு வித்தின் 10 டேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கு சேலரி வந்து வித்தின் 4 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ சில்வரில் மட்டும்தான் உங்களால் வந்து 3,500 ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ண முடியும். அதுலேருந்து 5 ரெஃபரல்ஸை கொடுத்துட்டு நீங்கள் கோல்டுக்கு போனீங்கன்னா 6,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும். அதாவது சில்வர்லேருந்து 15 மெம்பர்ஸை கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக டைமண்டுக்கு போனீங்கன்னா 13,500 ரூபீஸ் பெர் மந்த்துக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓவோட பேசிக் பிளான் டீட்டெயில்ஸ். இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம செகண்டாக வந்து எஸ்பிஓவோட ப்ரீமியம் பிளானை வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓவுடைய ப்ரீமியம் பிளான், ஓகேங்களா? இந்த ப்ரீமியம் பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர், கோல்டு, டைமண்ட் அப்படின்னு இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரீமியம் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பேக்கேஜிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 6,500 ரூபீஸ். ஸோ 6,500 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் அக்கௌண்ட் சர்வீஸும் 15 GB கிளவுட் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருவாங்க 2 இயர்ஸ் வேலிடிட்டியோட, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பேசிக் பிளான்லேயே வந்து சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயுமே. இப்போது இந்த சில்வர் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சில்வர் பிளானோட பேக்கேஜ் அமௌண்ட் வந்து 6,500 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்வர் பிளானில் வந்து இருப்பீங்க. இதில் உங்களுடைய மந்த்லி சேலரி வந்து 3,000 ரூபீஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜாயின் பண்ண போகிற அமௌண்ட் வந்து 6,500 ரூபீஸ். பட் மந்த்லி உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து 3,000 ரூபீஸ். இந்த 3,000 ரூபீஸும் நீங்கள் ஜாயின் பண்ண வித்தின் 4 டேஸ்க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜாயினிங் பிளான். இந்த பிளானில் நீங்கள் டெய்லியும் 5 வீடியோ பார்க்க போகிறீங்க. ஒரு வீடியோ 20 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓ ப்ரீமியம் பிளானுடைய சில்வர் பிளான், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து சில்வர் பிளான்லேருந்து கோல்டு பிளானுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சேம் நம்ம பேசிக்கில் பார்த்த அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக வந்து 5 ரெஃபரல் வந்து கொடுத்துருக்கணும். எந்த பிளானில் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரீமியமாக இருக்கட்டும், பேசிக்காக இருக்கட்டும், உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க எந்த பிளானில் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரல் இன்கம் வந்து 500 ரூபீஸ் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? நீங்கள் ப்ரீமியம் பிளானில் இருந்துட்டு உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க ப்ரீமியம் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 500, அண்ட் பேசிக்காக இருந்தாங்க அப்படின்னா 200 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 மெம்பர்ஸை நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ரெஃபரல் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக கோல்டு பிளானுக்கு வந்து அப்கிரேட் ஆகும். கோல்டு பிளானுக்கு போனோடனே உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 8,250 ருபீஸ் பெர் மந்த்துக்கு வந்து கிடைக்கும், அதாவது 8,250 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து 5 வீடியோ வாட்ச் பண்ண போகிறீங்க, ஒரு வீடியோக்கு 40 ருபீஸ் அப்படிங்கிற கணக்கு வரும். அண்ட் அது போக ஆர்டிக்கல் வந்து நீங்கள் ஒரு 15 ஆர்டிக்கல் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் 5 ருபீஸ், ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரீமியம் பிளானுடைய கோல்டு பிளான் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளான் இருக்கு. இதில் வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்வர் பிளானில் இருந்துட்டு 15 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டைமண்ட் பிளானுக்கு வந்து போயிடலாம். ஸோ டைமண்ட் பிளானில் உங்களுக்கு சேலரி வந்து 18,000 பெர் மந்த்துக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதாவது 18,000 பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு 85 ருபீஸ் கிடைக்கும். அண்ட் அது போக ஆர்டிக்கல் ரீட் பண்ணணும் அண்ட் ஒப்பீனியன் சர்வே, இந்த மூணையுமே சேர்த்து பார்க்க போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ரீமியம் பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு வித்தவுட் எ ரெஃபரல் பிளான் தான், சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஓல்டு எஸ்பிஓவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேசிக் பிளானில் கம்பல்சரி ரெஃபரல் பண்ணி ஆகணும், ப்ரீமியம் பிளானில் ரெஃபரல் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதே சேம் ப்ராசஸ் தான் இதுலேயும். நம்ம முன்னாடி பார்த்த அந்த பேசிக் பிளானில் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரல் பண்ணணும். இந்த எஸ்பிஓவோட ப்ரீமியம் பிளானில் வந்து நீங்கள் 6,500 ருபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து 3,000 கிடைக்கும். ஸோ இந்த சில்வர் பிளானில் இருந்துட்டு நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது, வித்தவுட் ரெஃபரல் தான், ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி 5 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டு இன்னும் சேலரி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் அடுத்தடுத்த பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டீமை வந்து க்ரோத் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து வித்தவுட் ரெஃபரல் தான் வந்து வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த வித்தவுட் ரெஃபரல் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,500 ருபீஸ் இப்போது நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்து 3,000 கிடைக்கும். அந்த 3,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து அட்மின் சார்ஜ் கம்பல்சரி வந்து எடுத்துப்பாங்க, சரிங்களா? பேசிக்காக இருக்கட்டும் அண்ட் ப்ரீமியமாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த சில்வர் பேக்கேஜில் உங்களுக்கு 20% அட்மின் சார்ஜ் நிச்சயமாக வந்து எடுத்துப்பாங்க. இதில் இருந்து நீங்கள் ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணி நீங்கள் அடுத்த பிளானுக்கு அப்கிரேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன் சார்ஜ் வந்து 0% வந்து வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட்டை வித்ராவல் போட்டாலும் அந்த பேமெண்ட் அப்படியே தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும், அதில் எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இதே நீங்கள் டைரெக்டாக 15 மெம்பர்ஸே கொடுத்துட்டு டைமண்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டிங்கன்னா ஃபிக்ஸடாக உங்களுக்கு 18,000 பெர் மந்த்துக்கு வரும். இது போக உங்களுக்கு டீம் இன்கம், அதாவது இன்ட்ரோ இன்கம் அப்படின்ற அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும்போது நியர்லி ஒரு 25,000 மேலேயே நீங்கள் மந்த்லி ஃபிக்ஸடாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிக்கஸ்டான ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எஸ்பிஓ மூலமாக கிடச்சிருக்கும். நிச்சயமாக இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக் பிளான்லேயும் நம்ம பார்த்தாச்சு, ஜாயினிங் பண்ணுறதுக்கு 3,500 ருபீஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா 200 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். சில்வர் பிளானில் உங்களுக்கு 1,500 ருபீஸ் பெர் மந்த்துக்கான சேலரி, இதில் நீங்கள் வித்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து அட்மிஷன் சார்ஜ் போக பேலன்ஸ் அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் கோல்டு பிளானுக்கு போகிறதுக்கு 5 மெம்பர்ஸை இன்வைட் பண்ணணும், டைமண்ட் பிளானுக்கு போகிறதுக்கு 15 மெம்பர்ஸை இன்வைட் பண்ணணும். அதில் சேலரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும், ப்ளஸ் ஒர்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே இது ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணணும்னா 6,500 ருபீஸ் மந்த்லி உங்களுக்கு 3,000 வந்து சேலரி வரும். இது ஒரு வித்தவுட் ரெஃபரல் பிளான் தான், ரெஃபரல் பண்ணணும் கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணணும், டீமை நல்லா க்ரோத் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 மெம்பர்ஸை இன்வைட் பண்ணி கோல்டு பிளானுக்கு போனீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 8,250 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே கிடைக்கும், எந்த விதமான பேமெண்ட்டும் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. டைமண்ட் பிளானுக்கு போனோம்னா டைரெக்டாக 15 மெம்பர்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18,000 பெர் மந்த்துக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களா?
இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணோடனே வித்தின் உங்களுக்கு ஒரு 4 working days உங்களுடைய சேலரி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓவுடைய பேசிக்கான பிளான் ப்ளஸ் ப்ரீமியம் பிளான் இந்த ரெண்டுமே வந்து நேற்று வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பிளான் வந்து சூப்பராக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட்னா ஆஸ் யூஷுவல் 26th தான். ஓகேங்களா? இன்றைக்கி டேட் வந்து 21. ஸோ இன்னும் ஒரு 4 days தான் வந்து இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ண போகிறீங்க ப்ளஸ் எவ்வளோ ரெஃபரல்ஸ் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு 5 ID போட்டுட்டு நீங்கள் கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேக் ஐடியாஸ் வந்து கொடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் ரெஃபரல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு கீழே ஒரு 5 ID நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் கோல்டு பிளானுக்கு வந்து மாறிடுவீங்க. பட் நீங்கள் கீழே கொடுத்த அந்த 5 ID பார்த்தீங்கன்னா சில்வர்லேயே தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் அந்த சில்வர்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிமாண்ட் வந்து கம்பெனி சைட்லேருந்து வைப்பாங்க. அப்படி அப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த ரெஃபரல்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால நீங்கள் முன்னாடியே வந்து ரெஃபரல் பண்ணும்போதும் வேறு பர்சனை தான் நீங்கள் ரெஃபரல் பண்ணணும். உங்களுக்கு கீழே வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐடியாவே வந்து போடாதீங்க. அப்படி போட்டாலும் அவங்களுக்கு கீழே டீம் க்ரோத் பண்ணுற மாதிரி நீங்கள் போடுங்க. இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எஸ்பிஓவோட பேசிக் பிளான் ப்ளஸ் ப்ரீமியம் பிளான் இந்த ரெண்டு பற்றின டீட்டெயில்ஸை கிளியராக வந்து பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பிளானில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணுங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.